சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி கோவில் திருவிழா விவகாரத்தை அலட்சியமாக கையாண்ட அதிகாரிகள் முன்கூட்டியே போலீஸ் பாதுகாப்பு அளித்திருந்தால் இருதரப்பு மோதல் தடுக்கப்பட்டு இருக்கும் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருமங்கலத்தில் குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் தண்ணீருக்காக கூட போராடும் மக்கள். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி எப்போதும் இல்லாத அளவில் வறண்டு காட்சியளிக்கும் அவல. விடியாதிமுக அரசு ஏரியை முறையாக தூர்வாரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வரலாறு காணாத மழை பெய்தும் தலைவிருத்தாடும் தண்ணீர் பஞ்சம். விடியாதிமுக அரசு நீர்த்தேக்கத்தை முறையாக தூர்வாரி குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சியை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்கள். பேரூராட்சி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் திமுக பிரமுகரின் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல். விபத்தால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. சென்னையில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை. ராணிமேலி கல்லூரி, லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்கள் சிகப்பு மண்டலமாக அறிவிப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஈரோட்டில் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென்று பெய்த மழை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நீர்மட்டம் சரிந்து குளம் போல் காட்சியளிக்கும் ஆழியாறு அணை. நீர் மேலாண்மை திட்டத்தை விடிய அரசு மேற்கொள்ளாததால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மக்களை தேடி முதல்வர் திட்டத்தில் காணாமல் போன பொம்மை முதல்வர், மக்களை தேடி மேயர் திட்டத்தில் காணாமல் போன சென்னை மேயர். அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யாமல் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதற்கே பொய்யான திட்டங்கள் அறிவிப்பு என மக்கள் புலம்பல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்பு தொடர் கதையாகி வரும் அவலம். பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு உரிய நிவாரணம் வழங்க விடியாதிமுக அரசுக்கு அதிமுக எம்எல்ஏ வலியுறுத்தல். எண்ணூர் மற்றும் திருவற்றியூரில் மாமூல் கேட்டு மிரட்டி விடியா காவல்துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விடியாதிமுக ஆட்சியில் வேலையே பயிரை மேய்வது போல் உள்ளது என கறிக்கடை வியாபாரி சங்கத்தினர் வேதனை. நைட் ரவுண்ட்ஸ் போகிற ஜிப்சி டூ வீலராக இருந்தாலும் சரி, ஒயிட் இனோவா காராக இருந்தாலும் சரி, இல்லை க்ரீன் வண்டியாக இருந்தாலும் சரி, நைட்டில் போயிட்டு வியாபாரிங்கிட்ட கடையை தரக்கூடாது, 5 மணிக்கு மேலே தரங்க, இவ்வளோ சீக்கிரம் தரக்கக்கூடாது, அப்படி திறக்கலை, அப்படி ஒரு வேளை திறந்து வியாபாரம் பண்ணணும், அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மிரட்டுற ஒரு ஸ்பானத்தில் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட இது என் நாலேஜுக்கு வந்து ஒரு 3 மாதம். ஈயம் பித்தளைக்கு பேரிச்சப்பழம் என்பது போல திருவள்ளூரில் இருந்து திருத்தணி செல்லும் அரசு பேருந்துகளின் அவல நிலை. அரசு பேருந்துகளை 48 மணி நேரத்திற்குள் பார்ட் பார்ட்டாக பரிசோதனை செய்து அறிக்கை கேட்ட தலைமை செயலாளரின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. செய்யாத தவறுக்கு மாநகர போக்குவரத்து கழக செக்கிங் இன்ஸ்பெக்டர் மெமோ கொடுத்ததால் ஆத்திரமடைந்து நடத்தினர். செக்கிங் இன்ஸ்பெக்டர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சிறந்த நடத்துனர் என சான்றிதழ் கொடுக்கப்பட்ட அரசு பேருந்து நடத்துனர் வலியுறுத்தல். என் கல்யாண நாள் இன்னைக்கு 55 வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு பிஎம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு.
இது வரைக்கும் ஒரு லீவ் கூட போகல, 350 லீவ் வச்சுன்னு இருக்கிறேன் நான். என் வண்டி 55 எக்ஸ்டென்ஷன் மினி வண்டி, இன்றைக்கி கூட்ட வண்டி ஓடலைன்றதுனால நான் மினி வண்டி செஞ்சேன். பிஎம் வந்து மினி வண்டி போல பெரிய வண்டி எத்தனை பேர் ஓட்டுனார், 1800 நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், 800 லேடிஸ் டிக்கெட்டு போயிருக்குது. நான் போயிட்டு என் ஸ்டாப் எது மணிவாக்கம் கூட்டு ரோடோடு திருப்பினேன். ஜிஐ வந்து முனுசாமின்றவர் வந்து என்னை வல்கிரா மடித்து தகாத வார்த்தையால் திட்டி என்னை மெமோ கொடுக்க ஆரம்பித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே விடியா திமுக பிரமுகரின் கல்குவாரிகள் அளவுக்கு அதிகமாக விதிமீறல் நடந்திருப்பது அம்பலம். கனிமவளத்துறை துணை இயக்குநரின் தகவலை அடுத்து கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல். நாகை மாவட்டம் நாகூர் அருகே சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொடர் போராட்டம். கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு கேட்டு நடத்திய தொடர் போராட்டத்தில் முதியவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அவதி, துறைமுக வாய்க்காலை ஆழப்படுத்தி தர வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மீன்பிடி திருவிழா, நாட்டு வகை மீன்கள் மற்றும் பெரிய அளவிலான மீன்களை பிடித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க கோரி தஞ்சையில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு 100 மேற்பட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்க. அவதூறான செய்தி வெளியிட்ட தினகரன் நாளிதழுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கண்டனம், 45 ஆண்டு கால அரசியல் பயணம் நேர்மையானது என பேட்டி. பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியை காணுகிற போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. இது போன்ற தவறான செய்திகளை பத்திரிகையில் வெளியிடுவதற்கு முன்னால் கருத்துக்கள் கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டு தங்களுடைய செய்திகளாக இது போன்ற செய்திகளை வெளியிடுவது உண்மையிலேயே பத்திரிகை தர்மமாக இல்லை. ஆகவே இனி எதிர்காலத்திலாவது பத்திரிகை நண்பர்களுக்கு நான், அந்த பத்திரிகை போன்ற செய்தியாளர்களுக்கு நான் எடுத்துச் சொல்வது, இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். இது கண்டனத்திற்குரிய ஒன்று. கும்பி எரியுது, குடல் கருகுது, கொடைக்கானல் பயணம் தேவையா? முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி. நகர்ப்புறங்களில் வாழ்கிற கட்டிட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழக மக்கள் மிகுந்த வேதனை கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிற போது இங்கே நான் ஒரு பழமொழியை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார், கும்பி எரிகிறது, குடல் கருகிறது, குழுகுழு ஊட்டி ஒரு கேடா என்று கருணாநிதி அவர்கள் அந்த காலத்திலே காங்கிரஸ்காரர்களை பார்த்து கேட்டார்கள். இப்போது நான் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், தமிழகம் முழுவதும் விலைவாசி ஏற்றத்தாலே, தண்ணீர் பஞ்சத்தாலே விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் கும்பி எறிந்து குடல் கறி கொண்டிருக்கிற நேரத்திலே கொடைக்கானலே குழுகுழு வாசம் ஒரு கேடா என்று இன்றைய தமிழக முதலமைச்சரை கேட்க நான் விரும்புகிறேன். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அராஜகம் செய்வதாக புகார், பஞ்சாயத்து தேர்தலில் வாக்களிக்காததால் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டு இருந்த மேற்கூரியை அகற்றியதாக குற்றச்சாட்டு. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் கைது, ஏ டு செட் என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் போதைப் பொருளை வாங்கியதாக பகீர் தகவல். கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் சாலையோரம் குப்பைகளை வீசி செல்லும் மாநகராட்சி ஊழியர்கள், நிர்வாக திறனற்ற மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு புதிய பயணிகள் ரயில் சேவை துவக்கம், சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம், ரத்தம் உறைதல் உள்ளிட்ட எந்த பக்க விளைவுகளும் கோவாக்சின் தடுப்பூசியால் ஏற்படாது என உறுதி.
அக்னியை சுற்றுதல் உள்ளிட்ட சடங்குகளுடன் நடத்தப்படாத இந்து திருமணம் செல்லாது. ஆடல் பாடல் விருந்து மட்டுமே திருமணம் அல்ல என உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அதிரடி கருத்து. நடிகர் கமலஹாசன் மீது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குனர் லிங்குசாமி புகார். படம் தயாரித்து நடித்துக் கொடுக்காமல் 9 ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. IPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் மும்பை கொல்கத்தா அணிகள் மோதல். மும்பை அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. IPL கிரிக்கெட் போட்டி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் திரல் வெற்றி.